ஹாய், குட் மார்னிங் உச்சவாரி மக்களே, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக ஒரு ட்ரிப்பு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னு சொன்னால், என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸுக்கு, ஸோ காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கேரளா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டு பயனீதி டிராவலர், அவருடைய எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. அப்புறமா நம்மளுடைய வலசை வாத்தியார் பிரதரோட இன்ட்ரூடரும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கேன். எப்போவுமே நாங்கள் வழக்கம் போல் தான் 5 மணிக்கு பிளான் பண்ணி இப்போ 5:30 நாங்கள் வந்து இப்போ தான் கெட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது கெட்டி முடிச்சதுக்கப்புறமா கிளம்பிட வேண்டிதான். ஆக்சுவலாக எந்த ரூட்டிலே போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம புதிய ரிலாக்ஸ் மெம்பர் மிஸ்டர் பயணி அவருக்கு தான் தெரியும். ஸோ அப்படியே போகிற போக்கில் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் மக்களே. ஸோ ஹோப் எல்லாருமே வந்து சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அடுத்து கண்டி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி டு திருநெல்வேலி அந்த ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, இங்கேருந்து தென்மலை வழியாக கொல்லம் போய், கொல்லம்லேருந்து ட்ரிவாண்டம் போய், அப்புறமா ட்ரிவாண்டத்துலேருந்து அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் வரப்போகிறோம். இங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகிறோம். எந்த ரூட்டில் அப்படின்னா, நம்ம நாகர்கோவில் அந்த ரூட் வழியாக. ஸோ இதுதான் பிளான். ஸோ போகிற வழியில் என்னென்ன ஸ்பாட் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ டார்கெட். ஸோ இது வந்து ஒரு 2 டேஸ் ட்ரிப். இன்றைக்கி காலையில் கிளம்பியிருக்கோமா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 18th March. ஸோ 19th நாளைக்கு அல்லது சண்டே மார்னிங் வந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் இங்கே வந்துடுவோம். இப்போதைக்கு இதுதான் பிளான். தெய்வச்சேபுரம் கிராஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு. கடைசியாக எங்கே போனோம், நம்ம வந்து களக்காடு அங்கெல்லாம் போயிருந்தோம்ல. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நான் வண்டியவே தொடுறேன், நம்ம பிளாக் ரோஸே தொடுறேன். அப்புறம் மக்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் ரோஸ் இந்த நேம் எப்படி இருக்கு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லாயிருக்கா இல்லை நம்ம பிளாக் ரோஸ் செல்லாக்குட்டிக்கு வந்து வேறு பேர் மாற்றிடலாமா, கொஞ்சம் ஆக்ரோஷமாக அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு நேம் வந்து யோசித்து வச்சுருக்கேன், அது எப்படி எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரில. ஆனால் அது கொஞ்சம் டேரிங்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத கூட நான் கால்குலேட் பண்ணலை. ஆனால் நான் காலையில் வண்டி எடுக்கிறப்ப 4328 அந்த இது இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 4000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு போய் 2வது சர்வீஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனால் 3 நாள் கழிச்சு தான் தருவேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா இல்லை இல்லைங்க ஐயா, நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம், நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஆச்சு மக்களே. திருநெல்வேலியில் வந்து ஒரு டீ சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து அப்படியே மறுபடியும் நம்ம பிளாக் ரோஸில் அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போது தென்காசி அடுத்த ஸ்டாப்பிங் நினைக்கிறேன். தென்காசியில் ஸ்டாப் பண்ணுமா என்னன்னு தெரியாது எனக்கு, பட் அடுத்து வந்து அங்கே தான் போய் நிற்க போகிறோம். தொடர்ந்து பயணிங்கள் எங்களுடன். பயணி கூட கிடையாது, பயணிங்கள் எங்களுடன். பயணி கூட பயணிக்கிறோம்ப்பா, இல்லை பயணி கூட பயணிக்கிறோம். இல்லை இப்படி போடல உள்ள காலை நேரடி ஃப்ரெண்டில் போன, அப்போ தான் பண்ண முடியும். அப்பா முதல்ல அடுத்த வாட்டி போய் அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை கழட்டணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஆண்டவா, ஏ சாவி, சத்திய சோதனை, சாவியை எடுக்காமல் இப்போ அப்படியே நம்ம அந்த தொழில் தானே. ஓகே, என்னென்ன பண்ணுறோம் பாருங்க. ஃப்ளாரசன் கலரு ரைடிங் ஜாக்கெட்டு, இதில் ஏறுறதும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஓகே, மக்களே இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலி டு தென்காசி ரூட்டில் வந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ இப்போதைக்கு வந்து பிளான் தென்காசியில் போய் அடுத்த ஒரு ஹால்ட்டு, சின்ன ஹால்ட்டு. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமா இல்லை அப்படியே வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோமான்றது தெரில. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே, இந்த ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு நாங்கள் இடத்துல டீ குடிக்க நின்னோம் இல்லை, போகிற ரோட்டில் போகிற வரவங்க ஃபுல்லாக நம்மள தான் பார்க்காங்க, ஐயோ ஒரே ஷை ஆகிடுச்சு. எனிவே நம்ம நம்ம சேஃப்டியை பார்க்குறதுக்காக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இன்னும் பூட்டும் கீழே லோயர் மட்டும் வாங்கணும், அதையும் கூடி சீக்கிரம் வாங்கிடுவேன். ஒன்ஸ் லேப்டாப் கையில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுடைய ரைடிங் ஃபுல்லுமே வெற்ற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து. லேப்டாப் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட்டு நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் நிறையா கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள் மக்களே, இதெல்லாம் எதுவுமே திட்டமிட்டு நடக்கலை, அதுவாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் அடுத்தடுத்த கட்டமும் அதுவாக நடக்கும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வருது. செல்ஃப் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகேங்களா? கண்டிப்பாக தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? மாம்ஸ் வேறு பயங்கரமாக ரினாக்ஸ் வாங்கியிருக்கான். ஆமாம், பாதி நேரம் இப்படி ரிட்டே போக வேண்டியது. செத்த பைய கேட்டா சரி விடுங்க, அவன் கஷ்டம் அவனுக்கு. ஓகே, எம்எஸ் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக மைக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு மக்களே. ஆக்சுவலாக தூத்துக்குடிலேருந்து திருநெல்வேலி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். பட் திருநெல்வேலி டு தென்காசி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க, சில இடத்துல ரோடு நல்லாயிருக்கு, சில இடத்துல ரோடுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ரோடு அப்படி தான் இருக்கும், இப்போ மறுபடியும் வந்துட்டு ரோடு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ சீக்கிரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பிளான் பண்ண டைமிங்கை விட நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஆலங்குளம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் ஆலங்குளம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வேறு பேக் டயர் வந்து இன்னும் நான் டியூப்லெஸ் மாற்றலை, கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூஸ். அதான் பட்ஜெட் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களே. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வீடியோ வராமல் இருக்கிற காரணம் அதுதான். அது வேறு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது, எங்கே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்குவோம். எப்படியாவது உருண்டு புரண்டு இருந்தாலும் சொல்கிறேன், அந்த டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். சீக்கிரமாக டியூப்லெஸ் மாற்றணும், டியூப்லெஸ் மாற்றிட்டு அந்த பஞ்சர் செட்டையும் ஒன்று வாங்கிட்டோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக போகலாம் எங்கே போனாலும். இந்த ஆஃப் ரோடிங்லாம் போகிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும், எப்போ எது குத்தும் என்ன பண்ணுனே தெரியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஆஹா, இங்கே எதுவும் மழை பெஞ்சிருக்கா என்ன, இவ்வளோ ஈரமாக இருக்குது. போ, நம்ம நமக்குன்னே ஒரு வாங்கி போல இருக்கு. செங்கோட்டை டு கொல்லம் ரோட்ல போயிட்டு இருக்கோம் மக்களே. ரோட பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. இன்னும் கொல்லம்க்கு வந்து 88 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ஏதாவது பிளேஸ் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு, தென்மலை 22 கிலோமீட்ரு, அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிளான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, 3 பூரி டேப்லெட்லாம் போட்டாச்சு, அப்படியே சும்மா ஜாலியாக. நம்ம மக்கள் எங்கே போனாங்கன்னே தெரில, நம்மளெல்லாம் முன்னாடி அப்படியே சும்மா விரட்டி போயிட்டாங்க. நம்ம இப்போ தான் அப்படியே மெதுவாக வீட்டிலேருந்து வேறு ஃபோன் மேலே ஃபோனு,
என்ன ஃபோனே பண்ணல அப்படின்ட்டு. அதனால் பேசிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ரூட் நல்லாயிருக்கு மக்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட் வந்து ட்ராவல் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம் அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில், அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து போவோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ரூட்டில் ட்ரிவாண்ட்ரம் போகிறேன். ஸோ எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம பண்ணக்கூடிய ட்ராவல் முக்கால்வாசி எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் உங்களுக்கு பார்க்குறப்ப அது எப்படி ஃபீல் ஆகும்னு தெரில, பட் எனக்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் மூட்லேயே தான் நான் இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து சுத்தம்னு ஆசைப்படுற ஆள், ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் அமையாமல் இருந்தது. ஸோ இப்போ இந்த ட்ராவல் லாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு. தட்ரா கிளப்ஸா? ஸோ தொடர்ந்து நம்ம வந்து போயிட்டே பேசலாம் மக்களே. இப்போ நான் கொஞ்சம் வேகமாக போனால் தான் நம்ம நண்பர்களை பிடிக்க முடியும், இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, நான் பாட்டுக்கு பின்னாடி லேட்டாக போயிட்டே இருப்பேன். ஸோ செங்கோட்டையிலேருந்து அப்படியே கொல்லம் போகிற அந்த ரூட்டில் நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஹேர்பின் பென் ஸ்டார்டட். வெறமறி 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 The route begins, the hairpin bend begins. வேற மாதிரி சூப்பரில் என்ன வெயில் தான் அடித்து பழகுது. நமக்கு நல்லது தானா அது? ஆமாம், நம்ம மக்கள் எங்கே போனாங்க? ஆட்களே காணும், நம்மளை விட்டு இவ்வளோ வேகமாக போயிட்டாங்களா முன்னாடி? ரொம்ப தப்பாச்சே. இந்த வளைவுகள்லாம் முந்தக்கூடாது அப்படின்னா கூட நம்மளுக்கு த்ராட்டில் பண்ணாமல் இருக்கும்ல. சீரியஸாக மக்களே, ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வந்து நான் பைக்கில் வரேன். இந்த நிற்காங்க இல்லை வீட்டிலிருந்து ஃபோன் மக்களே. இப்போ நம்ம வந்து பாலருவி அங்கே போயிட்டுருக்கோம். தண்ணி இருக்கா என்னெல்லாம் தெரியாது, குளிக்கலாம் போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம் அவ்வளோதான். என்ன இருக்குது ஏது அப்படின்ட்டு மற்றபடி வேறு ஒன்றும் பிளானே கிடையாது. பாலருவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து எப்படின்னா பாதி கொஞ்சம் தூரம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து வண்டி நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய எக்கோ டூரிசம் அவங்களுடைய வண்டி ஒன்று இருக்குது, அதில் வந்து 15 பேர் சேர்ந்தால் தான் உள்ளே போகணுமா. அதுவும் இப்போ அங்கே அருவியில் வந்து தண்ணியே இல்லை, அந்த அருவி விழுற இடத்துல மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி கெட்டி கிடக்குது, மற்றபடி வந்து ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அக்காமாரெலாம் சொன்னாங்க. அதான் ஆஃபீஸர்ஸ் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க பார்த்துக்குங்க. ஆனால் இப்போது ரோஸ் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை, என்னென்னா அதுவும் ஒரு சைட் சீயிங் தான். அங்கே வந்து போய் நின்றுட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த கீழே உள்ள இடங்கள்லாம் ரோஸ் கலரில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல நம்ம பயணி த ட்ராவலர். ஸோ அதான் அது எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன் அங்கேயாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப சோதிக்கிறோம், கிளைமேட் ஒரு பக்கம் சோதிக்குது, சும்மா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது கட்டிலா. இன்னொரு பக்கம் பாருங்கள் இங்கே, ஐயோ அருவியை போய் பார்க்க போகலான்னு போனால் அருவி இல்லை. சரி எங்கேயாவது கொண்டு போய் கடற்கரையாக ஓடுங்கன்னா கேட்காடுவலா. சரி பார்ப்போம், ரோஸ் மலையிலேயாவது ரோஸ் திருதா பார்ப்போம். ரோஸ் திருதா பார்ப்போம்.